ராமுலுக்கு எம்மா உறக்கமே வரலம்மா. இந்த ஆஸ்பத்திரி விட்டு என்னைக்கு வீட்டுக்கு போவோம்னு இருக்குது. ஆமா, இந்த கொசு கடி வேற இங்க இருக்கவேல எப்படித்தான் உறங்கியாவளோ என்னதோ தெரியல. அப்பப்ப கரண்ட் வேற போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்து. ஏமா, வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு துணியெல்லாம் மாத்திட்டு எழுபோல மீன் கறி எல்லாம் வச்சு கொண்டு வருவோமாமா. நான் வரலட்டி, இன்னும் பகல்லையாவது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உறங்கணும். நீ வேணா போயிட்டு துணியெல்லாம் அலசி போட்டுக்கிட்டு கொஞ்சம் சுவாரம் எழுபோல மீன் கறியும் வச்சு கொண்டு வாட்டி. நம்ம பியாத்தி எழுபோல குடுக்கலாம் இல்லையா? கடை சாப்பாடு உணவு வாங்கி கொடுக்காண்டா. ஒரே கச்சேரியும் ராஜகுமாரே, அதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துருவாமா. இப்ப நீ ஒண்ணு அங்கே இங்கே அலையாண்டா கேட்டியம்மா. தூத்தல் வேற போட்டுட்டு இருக்குது. ஒரு துளி தலையில பட்டாலும் விசக் காய்ச்சலுமா. ஊர் உலகம் எல்லாருக்கும் காய்ச்சலா இருக்கும். இந்த கொரோனா கொரோனான்னு பரவிச்சு இல்லையாமா, அது போல பரவிட்டு இருக்கோம். உடம்பெல்லாம் ஒரே வியாதனையா அடிச்சு முறிவான். ஆமாம்மா, நேற்றுக்கு இதுல வெளியே நின்றுட்டு இருந்தாவெல்லாம் ஒரு குடும்பம், அவிய வீட்டுல எல்லாருக்கும் காய்ச்சலாம். ஒரு ஆளுக்கு வந்தது மாறி மாறி அடுத்தடுத்து எல்லாருக்கும் வந்துட்டான். பிள்ளையெல்லாம் இனி கவனமா தான் பாக்கணும்மா. வெளியே இருந்து யாரும் வந்தாக்கி நம்ம தொட்டு தூக்கதுக்கெல்லாம் விடக்கூடாது. இது வாரவிய பிள்ளையெல்லாம் தூக்கக்கு கேட்டா நம்ம என்ன தரமாட்டோம்னா சொல்ல முடியும். அதாவது அவரவரே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், அவ்வளவுதான். ஆமா, பச்சை பிள்ளையெல்லாம் நமக்கு வந்தா கூட தாங்கிடலாம். பச்சை பிள்ளைய வாட்டி வதச்சிரும் இப்ப உள்ள காய்ச்சல். சரி, இந்த சுடுதண்ணி ஊத்துறதுக்கு வெளியே உள்ள பொம்பளைகிட்ட சொன்னீலாமா? சொன்னேம்மா, ஒரு குடம் சுடுதண்ணி கொண்டு வாருங்க பிள்ளைக்கு மேல ஊத்தணும்ட்டு. என்ன வாரேன்னு சொன்னாவ, இன்னும் காணையில. நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா கலையரசி. என்ன மாமி, சுடுதண்ணி கொண்டு வந்த உடனே சுட சுட மேல ஊத்திடணும் கேட்டியம்மா? சரி மாமி. ஆமா மக்களே, சுட சுட தண்ணிய ஊத்தும் போதுதான் கொஞ்சம் உடம்புக்கு பெலம் வரும். இல்லைனாக்கி இப்படி முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். கேட்டியா? ஒரு அஞ்சாறு நாளைக்கு கேட்டியாமா? வீட்டுக்கு போன வரைக்கும் நல்ல குளம் எல்லாம் போட்டு அவிச்சு சுட சுட தண்ணிய குறி நான் உன் மேல ஊத்துவேன். ஒரு 15 நாள்ல நீ எப்படி அழகா எழுப்பி நடக்கான்னு மட்டும் பாரு. சரி பாட்டி. தண்ணி வாங்க போனவளையும் காணையில, ஒருத்தரையும் காணையில. தண்ணி கொண்டு வர்றவளம்மா? குடிக்கியா இவ மேல சுடு தண்ணிய அவளாட்டி ஊத்து வளாக்கும். அதெல்லாம் சரியா வராது. எலும்பு எலும்பு, நான் உனக்கு வந்து ஊத்தி தரேன். ஊத்தலாம் பாட்டி. பாத்தியாட்டி, உன் மருமவ அவளே ஊத்துவாளாம் தண்ணி. மறந்துட்டேன், தண்ணி வர ஆறி இருக்குமே. பாட்டி எங்க போறியா?
உன் பொண்டாட்டி மேல வெந்நீர் ஊத்துக்கதாம்பல போறேன், இருந்து கை எங்கேயும் பெயராத. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு நம்ம வீட்டுல, இந்த பீட்டை எல்லாம் இருக்கு, தண்ணி எல்லாம் நல்லா ஒழுகி பாயம் உள்ளுக. பச்சை பிள்ளைய கடத்த முடியாதுல, இந்த ஓலையெல்லாம் வச்சு அடைச்சி எடுத்து செம்மையாக்கிட்டு வாழ. ஆமாம்மா, ரெண்டு மூணு நாளாக வீட்டு பக்கமே போய் எட்டி பார்க்கல, வீடு எப்படி இருக்கணும் தெரியல. இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு வரேம்மா, வீட்டெல்லாம் நல்லா தூத்து போட்டுட்டு வரேன். வீட்டை நல்லா தூத்து போட்டுட்டு, இந்த குடம் இருக்கு பத்தியா, குடத்துல இருக்க பழைய தண்ணியை தூக்கி வெளியே ஊத்திட்டு குடத்தை நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு குடம் தண்ணி நல்ல தண்ணி பிடிச்சு வைனா. சரி, நான் போகும்போது இதெல்லாம் சொல்லு, நான் இல்லைன்னா மறந்துடுவேன். பாட்டி பையன் ஊத்துங்க, பாட்டி பையன் தான் ஊத்தேன். இங்க பாரு, என் கையில நான் ஊத்தேன் பாரு, சூடாவே இல்ல. உனக்கு இது சூடுவாக்கம், இது ஒரு சூடா. சரிமா, அடுத்து எப்ப வரணும் ஆஸ்பத்திரிக்கு? 28 அன்னைக்கு உங்களையும் பேபியும் செக் பண்ணுவாங்க. அன்னைக்கு வரும்போது கையோட நீங்க பர்த் சர்டிபிகேட் உள்ளது எல்லாமே நீங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல கேட்டு வாங்கிடுங்க. அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாமே நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. வேளை வேளைக்கு நீங்க கரெக்டா வந்து அந்த மாத்திரை எல்லாம் போடணும். சரியா? சரிங்க டாக்டர். இனி சாயங்காலமே வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டாவ. அம்மா, அப்ப நான் வீட்டுக்கு போய் வீட்டுல எல்லாமே சரி பண்ணிட்டு ஓடி வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. கலையரசி, வா சங்கீதா. இது அன்னைக்கு நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணு இல்ல, பேரு சங்கீதா, அதே பொண்ணுதான். எப்படி இருக்க, நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கேம்மா. பாட்டி, இது என் கூட படிச்ச சங்கீதா. அப்படியாம்மா, எந்த ஊர்மா உனக்கு? எனக்கு ஆரல்வாய் மொழி. சரிம்மா, சரி சரி. புச்சுக்குட்டி, புச்சுக்குட்டி எப்படி இருக்க? அவன் எங்க நல்லா இருக்கான், எங்க எல்லாரையும் தான் உறங்க விடாம ஆக்கியான். அப்படியாடா, என்னையும் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி காலை, ஆபீஸ் முடிச்சு வர வழியில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், நான் இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? சரி சங்கீதா. இந்த காலை எதுக்கடி நீ இதெல்லாம் வாங்கிட்டு வர? நீ சும்மா வந்திருக்கலாம்ல. நீ சும்மா இருடி, உடம்ப பாத்துக்க. என்ன காலை, இன்னொரு நாள் நான் உன்ன வந்து பாக்கேன் காலை. சரி சங்கீதா. நீங்க அவரே ஹஸ்பண்ட், உங்களை நான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, அங்க இங்கும் சுத்திட்டு கிடப்பா, நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துருப்பியா இருக்கம்மா. இவங்க அன்னைக்கு கண்ணு தெரியாம வந்த ஆள் மாதிரி இருக்காரு. வேண்டாம், எதையும் தெரியாம நம்ம பாட்டுக்கு என்னத்தையும் உளறான்டான். சரிம்மா, கலை நான் போயிட்டு வரேன்னா. பாய். பாட்டி போயிட்டு வரேன். கலையரசி அம்மா போயிட்டு வரேன். ஆண்டி போயிட்டு வரேன். சரிம்மா, சரி பாத்து போயிட்டு வாமா. பாத்து போமா, வண்டி எல்லாம் குறுக்க மறுக்க வருவானுவ, கவனமா போ. சரி கலையரசி, நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டை எல்லாம் கிளீன் பண்ணி போட்டுட்டு வரேம்மா. என்ன? சரி, பாத்து போயிட்டு வாங்க. மருமனே, கலையரசியதான் நீங்க பிரசவம் வரைக்கும் உங்க வீட்டிலயே வச்சு பாத்தீங்க. இனி கொஞ்ச நாளைக்கு நான் என் வீட்டுல வச்சு அவளை பாத்துட்டு அனுப்பட்டா? எங்க மேல நம்பிக்கை இல்லையாம்மா உனக்கு? கலையரசி நாங்க கண்ணு போல வச்சு பாப்போம்மா. இல்ல, எனக்கு அவளை வீட்டுல வச்சு கவனிக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, நான் இங்கேயே இருக்கேம்மா. சரிம்மா, வாங்க இஷ்டம். நீங்க எப்பயும் போல இங்க எங்க கூட இருங்க மாமி. சரி மருமோனே. கலை, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேனா? சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் வரேன், கூட்டிட்டு போ. சரிம்மா, கிளம்புங்க. கலையரசிய பாக்க வந்த பொண்ணு சங்கீதா, நம்ம ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணு, நம்ம வேற கண்ணு தெரியாதது மாதிரிலாம் நடிச்சிருக்கோம். அது அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியலையே. ஆண்டவா, என் பேர பையன் சோமா பிறக்கு நீங்க காரணமா இருந்திய, நன்றி ஐயா. லே மக்கா, லே லே ராஜகுமாரா, லே ஸ்ரீகுமார், எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மக்கா. ஆமா, என்ன அந்த பக்கம் பொண்டாட்டிக்கு டெலிவரி ஆயிருக்கு பாத்துக்க. அப்படியா, என்ன பிள்ளை மக்கா? பையன் பிறந்திருக்கான். சரி சரி, நல்லா இருக்காவ இல்லையா? ஆமாடா, நல்லா இருக்காங்க. நீ பேசிட்டு இல்ல, நான் இப்ப வரேனமா. சரிம்மா, எங்கேயும் போயிடாத. நீ இதுலதான் நிப்பேன் மக்கா, நீ பேசிட்டு வா. லேய், உன்னிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கேன். சொல்லு மக்கா, என்ன விஷயம்? இங்க பாரு, இவ்வளவு நாளந்தான் நம்ம ஜாலியா ஊரு சுத்தி எப்படி எப்படியோ இருந்துட்டோம். இப்ப குடும்பம் குழந்தைன்னு ஆயாச்சு. ஏறு, அந்த புள்ள நல்ல புள்ள, இனியாவது ஒழுங்காயிரல. லே, நான் திருந்தி எவ்வளவோ நாளாச்சு. என்ன பாரு, அவ என் வீட்டுக்கு என்னை வந்தாலோ அண்ணிலிருந்து நான் ஒழுங்கதம்புல இருக்கேன்.
நீ ஒழுங்கா தான் இருக்கா. இங்க பேரு உனக்கு உன்னை நம்பி ஒரு குடும்பம் ஆயாச்சு, உனக்குன்னு ஒரு பையனும் வந்தாச்சு. வேறு உன்னை பார்த்து தான் அவன் வளரணும். இனியாவது நல்லா இருமாக்கா. நான் ஒழுங்கா தான் இருக்கேன். சரிமாக்கா, சொல்லத சொல்லிட்டேன், நான் இனி போயிட்டு வரேனா? லோட எத்தனை பத்துக்கா? சரிமாக்கா, வேலை விட்டுனா சொல்லு, நான் ஒரு 15 நாளுக்கு மேல வேலைக்கு வருவேன். ஒருக்கா வாரேன்னுவா, அடுத்தது வரமாட்டேன்னுவா, கடைசியில ஒரு மாதிரி என்னத்தெல்லாமோ கேம் ஆடிட்டு கிடப்பா. கேட்டியா, நீ எல்லாம் வேலையை சரிபட மாட்ட, வேற ஏதாவது நல்ல வேலை உண்டுனா பாருப்போ. சரி, நான் எதுவும் புறவோண்ட பேசிடேன், நின்று பேச நேரம் இல்லை. என் வீட்டுல போய் வீடெல்லாம் சரி பண்ணணும் பாத்துக்க. சரி மக்கா, நானும் இனி போறேன். அம்மா, இப்ப என்னம்மா செய்யதுக்கு? இந்த வீட்டை நல்லாக்கித்தான்னு எத்தனை நாளா கேட்டேன்ல. உன்ன மாதிரி பட்டவன் எல்லாம் அந்த காலத்திலே அழகான 2 மாடி வீடு கட்டிக்கிட்டு கல்யாணமே கட்டியானுவன். அம்மா, சும்மா சத்தம் போடாம நில்லு. இப்ப என்ன செய்யறதுக்கு? கலையரசி வேற இணை சாயங்களும் டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு நம்ம இருக்கோம். என்னெல்லாம் செய்யறதுக்கு ஒண்ணும் புரியலையே. இனி நம்ம எங்க எல்லாம் போவோம்? நமக்கு வீடும் வாடகைக்கு தர மாட்டாங்களே, கையில பைசாயும் இல்ல, என்ன பண்ணதுமா? யோசிக்கம்மா. ராஜகுமாரா, இப்பமா வாரா? ஆமா, இப்பந்தான் வாரேன்னு. பெருமாளை பெஞ்சில 2 நாளுக்கு முன்னால உங்க வீடு அன்னைக்கே இடிச்சிட்டு பாத்துக்க. நானும் உன்ட்ட தகவலை சொல்லலாம், நீ வருவான்னு பாத்தேன், நீ இன்னைக்குதான் வாரா. ஆமா, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கியாவ, இன்னை சாயங்காலம் டிஸ்சார்ஜ்னு சொல்லி இருக்கியாவ. அப்படியா, சந்தோஷம். ஆனா வீடு இப்படி இடிஞ்சு கிடக்க, நீ என்ன வேற எங்க வாடகைக்கு போவியோப்பா? அதை என்ன செய்யணும் ஒன்னும் தெரியல. வீடு வாடகைக்கு இருந்தா சொல்லுண்ணே. இப்ப யாரு வாடகை தருவா? ஒருத்தர் வீடும் காலியா இல்லையே. சரிண்ணே, நான் இனி போறேன், எனக்கு நேரம் இல்ல, ஏதாவது பாக்கணும். என்ன, என ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வியா? என்ன மக்கா சொல்லு. உள்ள கொஞ்சம் சாதனங்கள் இருக்கு, அதை மட்டும் எடுத்து கொஞ்ச நாள் உன் வீட்டுல வச்சுக்கிடுவியானே. நான் வந்து நாளைக்கோ நாளை கழிச்சியோ வந்து வீடு பாத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போறேன். சரி மக்கா, எனக்கு இருக்க 2 ரூம் தான், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். வா, வந்து பறக்குவோம் வா.